ஒவ்வொரு நாளும் நான் நைட்டு போய் தூங்கும் போது ஐயோ நம்மளுக்கு தூக்கம் வர போகிறதில்ல, எதனால் போய் தூங்க ட்ரை பண்ணுறோன்ட்டே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். பிகினர் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் டிப்ஸ் அப்படின்னு போட்டேன். ஒரு நாள் போச்சு 10,000 வியூ போச்சு, எனக்கு 2,000 ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 1,00,000 வியூ போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சு ஒரு நாள். ஏன்னா என்ன வேக் அப் டு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸ்ட்ரகிளிங் டைம் அப்படின்னு வந்து நான் ரொம்ப டினையலில் இருந்தேன். என்னால் அக்செப்டே பண்ண முடியல. ஒன்றால் முடியும், நீ எதை பண்ணணும்னு நினச்சாலும் நீ அதை கண்டிப்பாக ஜெயிச்சு தீருவை. யாருக்காகவும் எதுக்காகவும் வேற ஒருத்தவங்களையோ இல்லை உங்களையே கூட நீங்கள் கையில் போட்டுக்கவே கூடாது. ஆல்வேஸ் ஹாவ் அ ஹை வேல்யூ ஃபார் யுவர் செல்ஃப். I don't believe in things that take my power away from me. I don't believe in things that make me weak. என்ன சொல்ல வரேன்னா, எதை நான் நம்பினாலும் அதை எனக்கு பவர் கொடுக்கணுமே தவிர்த்து அதை என்னை வீக்காகவே ஆக்கிடக்கூடாது. ஐ ஷுட் ஆல்வேஸ் பர்ஃபார்ம் பெஸ்ட். அப்படி தானே நம்ம எல்லாருமே நினைக்கணும். இதை நான் சொல்ல, வெளியூர்காரர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த மெசேஜை நான் உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தேன். ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த வீடியோவை பார்த்துருக்க மாட்டீங்க. என் பேர் சந்தோஷ் பிரேம்குமார். நான் வந்து ஒரு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர். நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. அப்படியே தெரியாமல் இருந்தால் கூட நிறைய வீடியோஸ் எல்லாம் மில்லியன் வியூஸ் போகும். ஒரு 1,00,000 பேர் பார்த்தா அதில் வந்து ஒரு 1,000-5,000 ஃபாலோ பண்ணாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனாலும் என்னோடய மெயின் கோல் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தான் நான் நிறைய பேர் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் பாடி பில்டர் அப்படி இப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாலும், நான் என்ன என்ன மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன்னா, அ ஸ்ட்ராங் பர்சன் வித் அ ஸ்ட்ராங் மைண்ட் செட். இதை நான் ரொம்பவே பிலீவ் பண்ணுற விஷயம். அண்ட் வாட் ஐ ட்ரை டு டூ, நான் என்ன பண்ண நினைக்கிறேன்னா, இந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட், ஸ்ட்ராங் ட்ரைவ், ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் எல்லாத்தையும் போய் மற்றவங்களுக்கும் போய் சேர்க்கணுங்கிறது என்னோட ஒரு பெரிய நம்பிக்கை. நான் பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது என்கிட்ட. நான் ரொம்பவே ஆசைப்படுற விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ 21 வயசாகுது. என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸு, என் கூட படித்தவங்க, ஏன் நிறைய அடல்ட்ஸ் கூட, எங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, இன்செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது ஃபேஸ் பண்ணுவாங்க. நிறைய ஓவர் திங்கிங், டிப்ரெஷன், சேட்னஸ், ஆங்ஸைட்டி, தூங்க முடியாமல் இருக்கிறது, இன்சோம்னியா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களே நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தா இருக்கீங்க. நானும் ஃபேஸ் பண்ணேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் நிறைய டைம் வந்து ஏன் என் பிரச்சனைகளை மற்றவங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்பவே யோசிச்சிருக்கேன். இந்த வீடியோவை எத்தனை 1,00,000 பேர் பார்க்குறீங்களா, 1,000 பேர் பார்க்குறீங்களா எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் இருந்தாலும் இந்த மெசேஜ் நீங்கள் எல்லாருமே எடுத்துக்கணும். நான் வந்து கண்டினியூஸாக 5 நாள் தூங்காமலே போயிருக்கேன். எதனால், ஆங்ஸைட்டி, அதுக்கப்புறம் ஓவர் திங்கிங், டிப்ரெஷன், சேட்னஸ், சோகம், துக்கம் எல்லாமே இருந்ததுங்க எனக்கு. ஐ ஹாவ் ஃபேஸ்ட் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். பட் ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க என் வாழ்க்கையை 1 செகண்டில் நீங்கள் எடுத்துப்பீங்க. ஏன்னா மேபி உங்களோட வாழ்க்கை என்னோடய வாழ்க்கையை விட இன்னமும் கஷ்டமாக இருக்கலாம். அதான் உண்மை. ஸோ அதனால் எல்லோரும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறது, ஒரு கிரேட்ஃபுல்னஸ்னு வச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையை வேறு யாராவது ஒருத்தவங்க 1 செகண்டில் எடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ கூட யாராவது வந்து அவங்க டோரில் வந்து கதவை தட்டலாம், தட்டி உங்கள் ஃபேமிலி வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ சிச்சுவேஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். பட் இருந்தாலும் நான் ரொம்ப முக்கியமாக பிலீவ் பண்ணுறது அந்த ஃபஸ்ட் எடுத்த கோட்லேருந்தே நம்ம ஆரம்பிப்போம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8th 9th ஸ்டாண்டர்டில் தான் நான் ஃபிட்னஸ் ஜேர்னி அப்படிங்கிறத ஆரம்பித்தேன். எதனால் ஆரம்பித்தேன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னை புலி பண்ணுவாங்க. நான் ரொம்ப சப்பியாக இருப்பேன் சின்ன வயசில். ஸோ நான் ரொம்ப சப்பியாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஏ எவ்வளோடா சோடு சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு அப்படின்னு ரோட்டில் நடந்து போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க. உள்ளே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்னொரு ஒரு சின்ன பையன் நம்ம போட்டு என்ன அந்த டிப்ரெஷன் அதை பற்றியெல்லாம் யோசிப்போம்மா. அந்த டைமில் யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். எல்லாரும் சுட்டி டிவி ஆன் பண்ணிவிட்டு டிவி பார்ப்போம், கார்ட்டூன் நெட்ஒர்க் பார்ப்போம். நம்மளுக்கு ஒரு கவலையும் கிடையாதுங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கெல்லாம் அந்த க்ரஷ்ஷு அப்படின்னு வரும்ல, அந்த மாதிரி எனக்கும் ஒரு க்ரஷ் இருந்தது ஸ்கூல் டைம்ஸில். சரி ஓகே, நம்ம உடம்பை மாற்றினாவது நம்மளால் எப்படியாவது கமிட் ஆக முடியுமாங்கிற ஒரு ஆசையில் இறங்கின ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் என்னை இவ்வளோ தூக்கிட்டு வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1,90,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எக்ஸாக்டாக 1 இயர் முன்னாடி ஆரம்பித்தேன். யூடியூப் வந்து ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி ஆரம்பித்தேன். இப்போ 2,25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் என்னோடய ஃபிட்னஸ் ஜேர்னிங்கிறது வந்து என்னோடய ஸ்கூல் டைமில் ஆரம்பிச்சிது. அப்படியே ஸ்கூல் போக போக எனக்கு கமிட்டெல்லாம் ஆக முடியல. அந்த பொண்ணு வந்து வேறு யாரோ ஒருத்தவங்க கூட கமிட் ஆகிட்டாங்க. அது சோகம்தான். பட் இருந்தாலும் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அதனால் நான் ரொம்ப சீரியஸாக பண்ண ஆரம்பிச்சுட்டு நான் காலேஜ் டைம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பாடி பில்டிங் ரொம்ப சீரியஸாக எடுத்து கம்ப்ளீட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இத்தனை ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்களே, யூஎஸ்ஆ இருந்தாலும் சரி, லண்டனாக இருந்தாலும் சரி, இத்தனை பேர் இங்கிலீஷில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹிந்தியில் பண்ணுறாங்க. நம்ம தமிழில் யாருங்க பண்ணுறா அப்படின்னு நானே என்கிட்ட கேட்டேன். சரி, ஒரு 5-6 வருஷமாக இது நம்ம பேஷனு,
இவ்வளோ பண்ணிட்டுருக்கோம், இவ்வளோ பார்த்துட்டோம், சும்மா என்டர்டெயின்மெண்ட்டு உட்காந்து நான் வந்து ஃபிட்னஸ் வீடியோஸாக பார்த்துட்ருப்பேன், வீட்டில் என்னடா டைம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு தான் கேட்டாங்க. இதையே நம்ம சும்மா இன்ஸ்டாகிராமில் ஒரு போட்டு தான் பார்ப்போமே எப்படி போதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பிகினர் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் டிப்ஸ் அப்படின்னு போட்டேன். ஒரு நாள் போச்சு 10,000 வியூ போச்சு, எனக்கு 2,000 ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 100,000 வியூ போயிடுச்சு. என்னடா அது அப்படின்னு எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் அப்போ ரியலைஸ் பண்ணேன், இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு நான் ரொம்ப ரெகுலராக போட ஆரம்பித்தேன். அதுவே ஃபியூ மந்த்ஸ் க்ராஸ் ஆச்சு, 50,000 ஃபாலோவர்ஸ் மேலே வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பாஸ் ஆச்சு, ஒரு மே டைமில் வந்து ஒரு 1,00,000 ஃபாலோவர்ஸ் அடிச்சிட்டேன். பட் ஆனால் இந்த ப்ராசஸ் ஆஃப் க்ரோத்தில் நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன். சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப், கார்லே போவேன், கார்லே வருவேன். பட் ஆனால் ரொம்ப ஒரு வசதியான வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போயிடுச்சு ஒரு நாள். ஏன்னா என்ன வேக்கப் டு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸ்ட்ரகிளிங் டைம் அப்படின்னு வந்து நான் ரொம்ப டினையலில் இருந்தேன். என்னடா அக்செப்டே பண்ண முடியல, என்னடா இப்படி நடந்து, இது எப்படி நடக்கும் அப்படி இப்படின்ட்டு. பட் ஆனால் நான் என்ன இந்த பாட்டில் ரியலைஸ் பண்ணேன்னா இதுதான் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கள் அப்பா எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தாரு, என்னால் படிக்க முடிகிற அளவுக்கு என்னை சப்போர்ட் பண்ணார். இனிமேல் நான் என் கையில் இதை எடுத்தனா தான் உண்டுன்ட்டு நான் எஃபர்ட் போட்டு இதை இப்போ என் கெரியராக மாற்றிட்டேன். இப்படி தான் ஆரம்பிச்சுது. பட் ஆனால் நான் சொன்னமே நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணதில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். என்னை ரொம்பவே ஓவர் திங்க் பண்ணுவாங்க, என்ன தான் இந்த சோஷியல் மீடியா அப்படி இப்படின்னு எனக்கு க்ரோத் இருந்தாலும் இந்த ஓவர் திங்கிங் ப்ராசஸ்ஸுங்கிறது எனக்கு வந்துகிட்டே இருந்தது. திடீர்னு நான் உட்காந்துட்டு வேலை பார்த்துட்ருப்பேன், அப்போ வந்து எனக்கு திடீர்னு இந்த ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படியே படப்படப்படன்னு ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அம்மா வருவாங்க என்கிட்ட, அம்மா வந்துட்டு என்னடா சம்மா என்ன தெரியலம்மா, என்னால் ஒரு மாதிரி மூச்சு விட முடிய மாட்டேங்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, எதுவுமே வேலை செய்யாது. அதுக்கப்புறம் நான் என்ன பயப்பட ஆரம்பிச்சிட்டேன்னா ஒவ்வொரு நாளும் நான் நைட்டு போய் தூங்கும் போது ஐயோ நம்மளுக்கு தூக்கம் வர போகிறதில்ல, எதனால் போய் தூங்க ட்ரை பண்ணுறோன்ட்டே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு நாள் நைட்டும் நான் வந்து பயப்படுவேன், ஐயோ நைட்டு வருதா, காலையில் வரைக்குமே முடிச்சிருக்கணுமே அப்படின்னு. எப்படி இருக்கும்னா நான் போயிட்டு ஒரு காலையில் ஒரு 6:30 to 6:30 இன்ஸ்டாகிராமில் போய் ஸ்டோரியில் போடுவேன், நான் ஜிம்முக்கு வந்துட்டேன் நான் அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கிருக்கவே மாட்டேன். எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஏர்லி ரைசரு செமையாக போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் போடுறாரு மோட்டிவேஷன் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா தூங்கிருக்கவே மாட்டேன் இதை நான், அதுக்கப்புறம் உட்காந்து ஆஃப்டர்நூனாக நான் தூங்க போகிறதில்ல, நாள் பூரா தூங்காமல் தான் இருப்பேன். ஸோ அதனால் இது எல்லா வாழ்க்கையிலையும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்லேயும் எனக்கு அதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து என்கிட்டே கேட்க ஆரம்பித்தேன், டே உன்னால் இவ்வளோ செய்ய முடிஞ்சுதே, 21 years ஆகுது, இது நானே மண்ணும் உங்ககிட்ட சொல்லிக்கல, மற்றவங்க சொல்கிறாங்க, சொன்னாலும் இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது. சொன்னால் இத்தனை பேர் சொல்லும் போது நீ ஏன் உன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னா இதுக்கும் மேலே நீ எப்படி போவ அப்படின்னு நான் என்கிட்ட ஒன்று கேட்டுக்கிட்டேன். சொன்னால் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண விஷயம் செல்ஃப் பிலீஃப், உன்னால் முடியும், நீ எதை பண்ணுன்னு நினச்சாலும் நீ அதை கண்டிப்பாக ஜெயிச்சு தீருவ அப்படிங்கிறத நான் என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். முதல்ல முடியும் முடியும் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நான் பண்ணிடுவேன், இதை பற்றி நான் எதுக்கு யோசிக்கணும் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சுது. அதை என்னை இன்னும் ஸ்ட்ராங்காச்சு. ஸோனால இதிலெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ ஹாவ் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப், கம்ப்ளீட் பிலீஃப். இந்த செல்ஃப் டவுட்டுங்கிறது 1% கூட இருக்கக்கூடாதுங்க, நம்பிக்கை வைக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஒரு கோட் சொன்னால நான் எதுலேயுமே நம்பிக்கையவே வைக்க மாட்டேன், எந்த மாதிரி விஷயத்தனா எதை என்னை வீக்காக்குமோ எதை எனக்கு மோர் பவர் கொடுக்குமோ அதை மட்டும்தான் நம்ப ஆரம்பிப்பேன். இதை நான் அப்ளை பண்ணேன். எதில் அப்ளை பண்ணேன் ஃபஸ்ட்டு, என் தூக்கத்து ரிலேட்டடாக அப்ளை பண்ணேன். நான் போய் தூங்குறதுக்கு முன்னாடி நான் தூங்கிடுவேன், நான் எதுக்கு பயப்பட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பித்தேன் நான். இது வந்து 1.5-2 months வந்து நான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கிறது, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்லேயும் பண்ண ஆரம்பித்தேன். டிப்ரெஷனுங்கிற பார்ட்டு என்னை விட்டு ஓடிப்போச்சு, ஆங்ஸைட்டிங்கிற பார்ட்டு என்னை விட்டு ஓடிப்போச்சு, இன்சாம்னியான்கிறதும் என்னை விட்டு ஓடிப்போச்சு. இதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நான் அசிங்கப்படுத்தும் போதெல்லாம் நான் நினச்சிப்பேன். இப்போ ஒருத்தவங்கள நான் ரொம்ப வந்து அவங்க மேலே ஆசை வச்சுருந்தேன், அவங்க எனக்கு ரொம்ப மீன் பண்ணாங்கன்னா அவங்க என்ன தான் என்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாலும் நான் அதை எடுத்துப்பேன் நான். பட் ஆனால் அந்த ப்ராசஸில் தான் ரியலைஸ் பண்ணால் அவங்கள அப்படி பண்ண விட்டால் நம்மளை மட்டும் கீழே போடுறதில்ல, அந்த ஹோல் ரிலேஷன்ஷிப்பே அண்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ நான் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஆல்வேஸ் நோ யுவர் செல்ஃப் வர்த். யாருக்காகவும் எதுக்காகவும் வேறு ஒருத்தவங்களையோ இல்லை உங்களையே கூட நீங்கள் கீழே போட்டுக்கவே கூடாது. ஆல்வேஸ் ஹாவ் அ ஹை வேல்யூ ஃபார் யுவர் செல்ஃப். நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போதே என்ன தான் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி காமெடியாக இருந்தாலும் நான் தாண்டா பெரிய ஆள், என்ன வேணுமோ நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு எந்திரிக்க ஆரம்பிங்க. அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நான் ரொம்பவே நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து நெவர் செட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. நெவர் செட்டிலுங்கிறது எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே, ஐயோ இந்த வேலை அந்த வேலை இந்த வேலை அந்த வேலைங்கிறது இல்லை,
நான் அப்படி சொல்ல வரல. இப்போ ஒரு வேலை பண்ணுறீங்க சரிங்களா, இந்த வேலை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறீங்க, ஒரு நிமிஷமோ இல்லை ஒரு வாரமோ கூட உங்களுக்குங்கிற ஒரு டைம் எடுத்து உங்கள் சக்ஸஸை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் படுற கஷ்டங்கள், நீங்கள் படுற துக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் டோன்ட் எவர் லெட் யுவர் செல்ஃப் கோ, அப்படியே போயிடாதீங்க. உங்கள் கஷ்டங்கள் இவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுத்து உங்கள் சந்தோஷங்களையும் உணர பாருங்கள். ஒரு பையன் வந்து பயங்கர டிப்ரெஷனில் இருக்கான், ப்ராப்ளி எக்ஸாம் ஃபெயிலியராக இருக்கலாம், ஏன் லவ் பிரேக்கப் இந்த மாதிரி விஷயங்களாக கூட இருக்கலாம். ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் ஆப்வியஸாக நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ண வச்சு வாழ்க்கையை வெறுக்கிற லெவல்கள்லாம் கொண்டு போகுது. பட் ஆனால் இதுக்கு ஒரு அவுட்லெட் இருக்குங்க. வென் யூ ஹாவ் எனர்ஜி, எனர்ஜிங்கிறது இருக்குது, இட் கேன் ஒன்லி பி டிரான்ஸ்மிட்டட், அது அழியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது உங்களோட எனர்ஜி, நீங்கள் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களா அது உங்களோட எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜியை நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம்ல. ஸோ அதனால் என்னோடய லோ டைம்ஸ், என்னோடய ஹாப்பி பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முன்னு சொல்லுவேன். அங்கே போயிட்டு நான் சோகமாக இருந்தாலும் சரி, நான் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த எனர்ஜியை நான் அப்படியே வெயிட் லிஃப்டிங்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அது எந்த மூலியமாக எனக்கு எனர்ஜி திருப்பியும் கொடுக்குது, மசில்ஸ் கொடுக்குது. நான் சட்டை போட்டால் நல்லா இருங்க, ஏன் இவ்வளோ பேசிக்காக ஆரம்பிப்போமே. உங்கள் உடம்பு மாறினா உங்கள் மனசு மாறும், உங்கள் மனசு மாறினா உங்கள் உடம்பும் மாறும். ஸோ அதனால் கோ டு த ஜிம். இப்போ இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், இதை நல்லா எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல், நல்லா கோட்டு சூட்டு போட்டு நல்லா ஃபிட்டிங்காக போகிறாருன்னு வச்சுக்கோங்க. பட் இதே டைமில் அவர் கொஞ்சம் அன்ஹெல்தியாக, அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ்னால அன்ஃபிட்டாக இருந்து ஒரு தொப்பையோடு இருந்தார்னா ஆப்வியஸாக ரெஸ்பெக்ட்டுங்கிறது நான் கம்மியாகும்னு சொல்ல, ரெஸ்பெக்ட் இருக்கிறது இருக்கும், அவரோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்கும். பட் ஆனால் அதே பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல் செம்ம ஃபிட்டாக போய் நின்னார்னா அந்த ரூமில் ரெஸ்பெக்ட் கமாண்ட் பண்ண மாட்டாரா, எல்லாரும் மதிப்பாங்களா இல்லையா அவரை, ஒரு பவர்ஃபுல்லான லுக் அவர்கிட்டருந்து வராது. ஸோ அதனால் ஜிம்முங்கிறது வெறும் நம்ம உடம்புக்காக மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் அந்த டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, டயட், நியூட்ரிஷன், நீங்கள் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதை பார்க்குறீங்கன்னா ஜிம் போகாமல் இருந்தீங்கன்னா எதுக்குங்க இன்னும் போகாமல் இருக்கிறீங்க. திஸ் இஸ் யுவர் க்யூ டு ஸ்டார்ட், கோ டு தி ஜிம், இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். இஃப் யூ டோன்ட் லைக் ஜிம்மிங், எனி ஒர்க் அவுட் இஸ் ஃபைன். எதாவது போய் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள், உங்களை பெட்டர் ஆக்கிறது இங்கேயும் முக்கியம், இங்கேயும் முக்கியம், இங்கேயும் முக்கியம். இதெல்லாம் நான் ரொம்பவே பிலீவ் பண்ணுற விஷயங்கள், நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில், வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு எவ்வளோ சுவாரஸ்யமான கதையை கேட்டிருக்கோம். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் சாதிக்கணும்னு தோணுதாங்க. எல்லாராலையும் சாதிக்க முடியும், சாதிக்கிறதுக்கு நம்ம பல விஷயங்கள் தேவை. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் பேச்சு திறன். ஆங்கிலமும் பேச்சு திறனும் நவீன வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவைப்படுதுங்க. அதை நம்ம பல பேர் சம்டைம்ஸ் கற்றுக்காமல் இருப்போம். எனக்கு வயசு இருக்குப்பா, அப்புறமா கற்றுக்கலாம் நினப்போம். இன்னும் சில பேர் எனக்கு வயசாயிருச்சு, இதுக்கப்புறம் நான் எப்படி கற்றுக்கிறது அப்படி யோசிப்போம். சரிதானே, ஆனால் அப்படி இல்லைங்க, யாரை வேணால் எப்பொழுது வேணால் கற்றுக்கலாம். அதை செய்கிறது தான் நம்ம வந்திருக்கோம் ஜாஷ் ஸ்கில்ஸ். இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ங்க. நம்ம தாய்மொழியான தமிழ் மூலமாகவே நீங்கள் எப்பொழுது வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ஆங்கிலம் கற்றுக்க முடியும், ரொம்ப எளிதாகவே. புரிஞ்சிருச்சா? உடனே ஆரம்பிங்க உங்கள் ஃப்ரீ ட்ரையலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.